அந்த அன்பு வீட்டிலே நிரம்பி வெளியிலே போய் அது போக ஆரம்பித்து விட்டால் அது விருந்தாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எந்த வீட்டிலே விருந்தில்லையோ அந்த வீட்டிலே அன்பு நிரம்பவில்லை என்று அர்த்தம். நல்லா பதிவு பண்ணிக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நாளும் வீட்டிலே விருந்து நடந்தே ஆக வேண்டும். ஏன் அப்படி பண்ணுற, நீ சும்மா சாப்பிட விரும்புகிறியா என்று நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு இல்லறத்தான் அஞ்சு வேள்வி பண்ண வேணும். யக்ஞம் என்று சொல்வார்கள் வடமொழியில், ஐந்து யக்ஞங்கள் பண்ண வேணும் ஒரு இல்லறத்தான். அது பிரம்ம யக்ஞம், தேவ யக்ஞம், பிதுர் யக்ஞம், ரிஷி யக்ஞம், மனுஷ யக்ஞம் என்று ஐந்து, அஞ்சு வேள்வி பண்ண வேண்டும். பரம்பொருளை நினைத்து செய்வதற்கு வேதங்களை ஓதி அந்த யாகம் பண்ணுவார்கள். தேவர்களுக்கு யாகம் பண்ணுகிற பொழுது அதற்கு யாகம் வளர்த்து அக்கினி வளர்த்து யாகம் பண்ணுவார்கள். பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி யாகம் பண்ணி அதை பண்ணுவார்கள். முனிவர்களுக்கு நூல்களை படித்து யாகம் பண்ணுவார்கள். இப்படி பண்ணுகிற பொழுது மனுஷனுக்கு மனுஷன் யாகம் பண்ண வேணும். மனுஷ யாகம் என்று ஒன்று உண்டு. அது எது என்று கேட்டால் விருந்துக்கு அந்த பெயர் யாகம் என்று பெயர் வைத்தார்கள். வீட்டில் விருந்து போடுகிறாயா, நீ வீட்டிலே யாகம் வளர்க்கிறாய். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. இது சொல்ல ஒருத்தரும் சொல்லாதால் நாம் செய்யாமல் விட்டுட்டோம். வீட்டில் விருந்து போடுகிறாயா என்றால் அந்த வீட்டிலே நீ யாகம் வளர்க்கிறாய். இந்த அஞ்சு யாகமும் செய்யாதவனுக்கு மனுஷப்பிறவியினுடைய பயன் முற்றாக வராது. இந்த அஞ்சும் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னொரு நாள் வேணும். பொதுப்பட சொல்லிட்டு போகிறேன், இந்த அஞ்சு யாகமும் ஒரு வீட்டிலே செய்ய வேணும். பரம்பொருளுக்கு செய்ய வேணும், தேவர்களுக்கு செய்ய வேண்டும், ரிஷிகளுக்கு செய்ய வேண்டும், பிதர்களுக்கு செய்ய வேண்டும், அதற்கு பிறகு மனுஷர்களுக்கு. இந்த மனுஷ யக்ஞத்துக்கு விருந்து என்று பெயர். விருந்து ரெண்டு வகைப்படும் என்கிறார் பரிமளலகர். எப்படி என்று கேட்டால், அவர் சொல்கிற தமிழ்லையே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. பண்டு அறிவுண்மையின் வந்தவர்களும் அறிவின்மையும் வந்தவரும் என விருந்து இருவகைப்படும் என்றார். சும்மா காதலியாவது அந்த தமிழ் விளட்டுமே. என்ன அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்கு வர்றேன், இந்த ஊருக்கு நான் வர்றேன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. நானாக வந்து ஒரு வீட்டில், நீங்கள் இது குடும்பஸ்தர்கள் இருக்கிற வீடு தானா என்று கேட்குறேன். ஆமாம் என்று சொன்னால், நான் பசியோடு இருக்கேம்மா, சாப்பாடு போடு என்று உரிமையாக நான் கேட்க முடியும். அவனுக்கு விருந்து போட வேண்டும். அப்படி போ, அதுதான் நம்ம மரபு. இன்றைக்கு விருந்துங்கிறத நாம் ஆடம்பரமாக்கிட்டோம். வெள்ளக்காரனை பார்த்து பார்த்து எல்லாம் ஆடம்பரம் பண்ணிட்டோம். விருந்துன்றால் பெரிய ஒரு 10 சாப்பாடு 15 சாப்பாடு எல்லாம் பண்ணி அதெல்லாம் கொடுக்குறவனு நாமளே ஒரு முடிவு பண்ணி அப்படி கொடுத்து அதால் கஷ்டப்பட்டு விருந்தினன் வரப்படாதுன்னு நினைக்க தொடங்கிட்டோம். உன்னை யார் அப்படி சாப்பாடு போட சொன்னது? நீ சமைச்சு நீ சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு பிடி கொடு, அவ்வளோதான் விருந்து. இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அறம் விருந்து தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சமய சாதத்துக்கு அரிசி போடுறீங்க, ஒரு 2 அலாக்கு போடுறீங்க. எனக்கு அந்த அளவு தெரியலை, சும்மா பெயருக்கு சொல்கிறேன். உங்களை உங்கள் வீட்டுக்கு அவ்வளவு தேவை. அப்படி போடுற பொழுது ஒரு பிடி அரிசி இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதில் போட்டுட்டிங்கன்னா ஒருத்தருக்கு சோறு போடலாம். வேறு அறங்கள் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படணும், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு போடுகிற அரிசியோட ஒரு பிடி அரிசி உள்ள உலையில் போட்டிருங்க. ஒரு பிடி அரிசி ஒரு கோப்பை ஒரு பிளேட் சாப்பாடாக வந்துடும். ஒரு பிளேட் சாப்பாடாக வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற கறியில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிங்க, கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் விடுங்க. ஒருத்தனுக்கு வயிறார சாப்பாடு போடலாம், அது வேள்வி, அது வேள்வி. இதை நம்முடைய மரபிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அதற்கு ஒரு அதிகாரம் படைக்கிறார். விருந்து என்ற ஒரு அதிகாரம் எங்கே வைக்கிறார், இல்லறத்திலே வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், விருந்து நமக்கு அறம், பொழுதுபோக்கு இல்லை. விருந்து வாங்கடா மச்சான், இப்போ இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி பண்ணுகிறார்களே, அதுவல்ல விருந்து. விருந்து என்பது அன்பினுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகிற பாதை. அன்பினுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகணும். விருந்துங்கிறது அதுதாங்க. முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு உணவு, ஒரு வீட்டு ஊருக்கு ஒருத்தன் புதுசாக வந்தால் ஒரு வீட்டை தட்டி எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு போடுன்னு கேட்டால் அந்த அவனுக்கு சாப்பாடு போட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊருக்கு அது பழி. இந்த ஊருக்கு ஒருத்தன் வந்து பசியோடு திரும்பி போகிறான்னு வைங்க, ஒருத்தருக்கு பழி இல்லை, இந்த ஊருக்கு பழி. உரிமையாக வந்து கேட்கவனு. எங்கள் ஊரில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர்ன்ற ஒரு கோயில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லூர் முருகன் ரொம்ப ஃபேமஸ்.
இலங்கைக்கு வந்தால் அந்த கோயிலை கும்பிட தவறிகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில், அவருக்கு அலங்கார கந்தன் என்று பெயர். திருவிழாவுக்கு அவர் வெளிக்கிட்டு வர்ற மாதிரி அலங்காரம் பண்ணி வர்ற மாதிரி இந்த உலகத்தில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு அழகான முருகன். கதிராமத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கதிராமத்தை விட தமிழர்கள் அங்கே அதிகமாக கும்புறது நல்லூர் முருகனை தான். அப்படிப்பட்ட கோயில், திருவிழாவுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் வந்து கூடுவார்கள். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அங்கே தான் நான் வாழ்ந்தேன். அங்கே என்ன என்றால் ஒரு அன்னதான மடம் கிடையாது. அந்த ஊரில் அன்னதான மடம் கிடையாது. இலங்கை பூராகவும் இருந்து, ஏன் உலகம் பூராகவும் இருந்து அந்த திருவிழா பார்க்க வருவாங்க. அன்னதான மடம் கிடையாது. என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அத்தனை பேரும் சாப்பிட்டு தான் போவாங்க. அந்த திருவிழாவுக்கு வர்றவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. எப்படி என்று கேட்டால், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் அன்றைக்கு எப்படியும் ஒரு 25 பேருக்கு அதிகமாக சமைப்பாங்க. யார் வர்றாங்கன்னு கேட்டால், யார் வர்றாங்கன்னு இல்லை, யாரோ வருவாங்க, அதுக்கு சமைப்பாங்க. திருவிழாவுக்கு வர்றவன் எந்த கூச்சமும் இல்லாமல் போய் கதவு தட்டி, அம்மா நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னால் வாங்கையான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அந்த ஊரில் ஒரு வழக்கமாக இருந்தது. அங்கேயும் இப்போ கொஞ்சம் அன்னதான மடம் எல்லாம் வந்து அதை ஒரு தனி வேலையாகிட்டான். குடும்பங்கள் இருந்தால் அந்த ஊர் சாப்பாடு போட வேண்டும். இந்த உலகத்திலேயே பெரிய தர்மம் உணவு போடுற தர்மம் தான் பாருங்கள். நீங்கள் இப்போ பணத்தை கொடுத்து பாருங்கள், யாருக்காவது 5 ரூபா கொடுக்குறேன் சந்தோஷம், 10 ரூபா கொடுக்குறேன் இன்னும் சந்தோஷம், 20 ரூபா கொடுக்குறேன் இன்னும் சந்தோஷம். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டே இருப்பான். கல்வியை கொடுத்து பாருங்கள், அப்படித்தான். நிலத்தை கொடுத்து பாருங்கள், அப்படித்தான். ஆனால் சாப்பாட்டை கொடுத்து பாருங்கள், நீங்கள் என்னதான் அமிர்தமாக போட்டாலும் ஒரு எல்லையிலே அவனாக போதும் என்னுவான். போதும் என்று சொல்ல வைக்கிற ஒரே தர்மம் இந்த சாப்பாட்டு தர்மம் தான். சின்ன தர்மம். அதனால தான் கடவுள் நமக்கு வயிற்றையும் ரொம்ப பெருசாக வைக்க இல்லை. என்ன போன்றவர்களுக்கே இந்த அளவு தான் வச்சுருக்கிறார். ஏன், நீ சாப்பாடு போட்டால் கட்டாயமாக அவன் போதும் என்று சொல்லுவான். ஒருவன் போதும் என்று மனம் நிறைஞ்சு சொல்லுகிற வாழ்த்தை விடவா ஒரு மனுஷனுக்கு நம்ம தர்மம் கிடைச்சி விடும். ஆகவே தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ விருந்து போடுகிறாயா, 2 விதமான விருந்துண்டு. தெரியாமல் ஒருத்தன் ஊருக்கு வந்தால் அவனுக்கு சாப்பாடு போடு. ஒரு சங்கராச்சாரியார் இளைஞனாக இருந்த காலத்தில் பிச்சை ஏற்றி சாப்பிடுகிறதுன்றது முறை. கல்வி கற்கிற காலத்தில் ஒரு இளைஞன் பிச்சை ஏற்கலாம். பிச்சை என்கிறது இப்போ நாங்கள் பிச்சைக்காரனுக்கு போடுறதை பிச்சை என்றுட்டோம். அந்த காலத்தில் பிச்சை என்றது நல்ல சொல். துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுப்பதற்கு பிச்சை என்று பெயர். இவர் அப்போல்லாம் படிக்கிற மாணவர்கள் எந்த கவலையும் படுத்தவில்லை. ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது, அம்மா நான் படிக்கிறவன் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு போடுண்டா, போட்டாக வேணும். போடாட்டி அது வீடே இல்லை, சபிக்கப்பட்ட வீடு. ஒரு வீட்டுக்கு போய் இவர் அம்மா பசிக்குதுண்டார், இந்த பிச்சாம் தேகின்னு ஏதோ வடமொழியில் சொல்வார்கள். இந்த அம்மா கொஞ்சம் வறுமைப்பட்ட அம்மா, அன்றைக்கு அதுவே சமையல் பண்ணலை. இவன் பசிக்குதுன்னு கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வாடி போச்சு. ஐயோ, இந்த பையன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறானே, சாப்பாடு இல்லையே, நான் என்ன பண்ணுறது, போய் தேடிச்சு உள்ள சட்டியெல்லாம் தேடிச்சு. இது பெண்கள்கிட்ட கட்டித்தனம், எங்கேயாவது ஏதாவது ஒன்று வச்சுருப்பார்கள். இதை தேடி பார்த்தது எங்கேயோ ஒரு நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய் ஒன்று இருந்தது. அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ஏதோ இருந்தது. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்ல வைக்கலையே கடவுள்னா அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து போட்டுது. சங்கரர் ரொம்ப சிலிர்த்து போனார். இவ்வளவு வறுமையிலையும் இவ்வளவு லட்சுமி அறத்தோடு இவ்வளவு முகச்செழிப்போட இந்த நெல்லிக்காயை போட்ட உடனே இவளுக்கு போயா நீ கஷ்டத்தை கொடுத்தேன்ட்டு மகாலட்சுமிக்கு கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அப்படியே தங்க நெல்லிக்காயா கொட்டிச்சு என்று கதை. நாங்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டோம் என்றால், பேசுகிறவரெல்லாம் அப்படி தான் பேசுகிறார்கள், கேட்குறவரும் இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக, இப்படியெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கவா சார் போகுது. சத்தியம் இல்லாவிட்டால் இந்த கதை இவ்வளவு நாளைக்கு நிற்காது. நாங்கள் கெட்டதெல்லாம் பரீட்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நல்லதுகளை பரீட்சித்து நல்லதை பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். நல்லதுகளெல்லாம் பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம்.